என்னப்பா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? இப்பவே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல அத்த, இன்விடேஷன் மாடல்லாம் வந்திருக்கு, அதான் எதை செலக்ட் பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கேன். நீங்க பார்த்து ஒண்ணு செலக்ட் பண்ணுங்களே. நான் பார்த்து என்னமா செய்ய போறேன்? உங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்களே எடுத்துக்கோங்களேன். என்ன பவானி, நீ ஏதாவது பாத்தியா இல்லையா? நாம பார்த்து என்னக்கா செய்ய போறோம்? நம்ம டேஸ்ட் எல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு பிடிக்காது. ஸ்வேதா அவளுக்கு பிடிச்சது அவளே சந்தோஷமா எடுத்துக்கிட்டோம். அத்த, இது ஓகேவான்னு பாருங்க. எனக்கு ஓகேவா இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? நீயும் ஆதி எதை பார்த்து செலக்ட் பண்றீங்களோ அதுவே எனக்கு ஓகே தான். இந்த அத்த, மாமாவுக்கு ஆல்ரெடி எல்லா மாடலும் கொடுத்துட்டேனே. ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேன். என்னமா, நீ சொன்னனால தான் நான் மாப்பிளைக்கு நேத்தே அம்ச்சேன். அத்தை இருங்க, நான் இப்பவே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி செலக்ட் பண்ண சொல்றேன். நான் செலக்ட் பண்றத தான் மாமாவும் செலக்ட் பண்ணுவாரு. சான்ஸே இல்ல, எங்க அண்ணனுக்கு உன்ன மாதிரி மட்டமான டேஸ்ட்லாம் இல்ல, கண்டிப்பா செலக்ட் பண்ண மாட்டாரு. பார்க்கலாமா? சேலஞ்ச். ஐயோ, சொல்லு ஸ்வேதா. மாமா, இன்விடேஷன்லாம் வந்திருக்கு, நேத்து அப்பா உங்களுக்கு அனுப்பி வச்சிட்டாராமே, நீங்க பாத்துட்டீங்களா? இல்ல ஸ்வேதா, நான் கவனிக்கலையே. ஐயோ மாமா, அது ஏதோ பார்சல் நினைச்சு தூக்கி போட்டுறாதீங்க, நீங்க ஆபீஸ்ல கேட்டு பாருங்க. ஓகே, நான் பார்த்து சொல்றேன். மாமா மாமா ஒரு நிமிஷம். சொல்லு ஸ்வேதா. நான் செலக்ட் பண்ணதை தான் நீங்களும் செலக்ட் பண்ணுவீங்கன்னு நான் இங்க பெட் கட்டியிருக்கேன். ப்ளீஸ் மாமா, கரெக்டா அதையே எடுத்துருங்க. ஓகே ஸ்வேதா, லெட் மீ ட்ரை. ஓகே மாமா, பை. நான் மாமா கிட்ட சொல்லிட்டேன், நான் செலக்ட் பண்ணதை தான் மாமாவும் செலக்ட் பண்ணுவாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம். டேய், நேற்று சென்னையிலேருந்து ஏதாவது பார்சல் வந்துச்சா? என்ன பார்சல்? ஆதி வீட்டிலேருந்து இன்விடேஷன் மாடல் அனுப்பியிருக்கேன்னு ஸ்வேதா சொன்னா. ஐயோ ஆமாண்டா, நேற்று எம்டிக்குன்னு சொல்லி பர்சனல் போட்டு ஒரு பார்சல் வந்துச்சு, அது அப்போவே உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் மறந்து போயிட்டேன். ஒரு நிமிஷம் இரு. இந்த மச்சான், டேய் வாவ்டா மச்சான், எல்லாமே சூப்பரா இருக்குடா. ஸ்வேதாவோட செலக்ஷன் சூப்பரா இருக்கு. அம்மா, இதுல எதை செலக்ட் பண்ண போற? பிரிண்ட் கொடுக்கணும்னு கேக்குறாங்க, ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி அனுப்ப வேண்டியதான். டே 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 டே, ஓவரா பண்ணாதடா மச்சான். உன் ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கிராண்டாக செலக்ட் பண்ணேன். டே ஆதி, அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் இந்த ஃபைலை பார்த்துட்டு வரேன், நீ செலக்ட் பண்ணு. கேஷவ், இது ஓகேவா? உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான்டா, ஆனால் என் கல்யாணத்துக்கு எனக்கு இதை விட சூப்பராக செலக்ட் பண்ணுவேன். போடா. சரி பாரு. ஆதி எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும்னா நீயும் ஆதியும் கல்யாணம் தான் பண்ணிக்கணும். சேரத்தானே நனிவாடுதே, தீராத காதல் சாகாத அடடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். இதோ வந்துடுறேண்ணா. May I come in, sir? Yes, come in. வாங்க பாருங்க. Sir, இது ப்ராஜெக்ட் லிஸ்ட். நீங்க ஒரு தடவை பார்த்து அப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் ப்ரொசீட் பண்ணிடுவேன். என்னடா இன்விடேஷன்ஸா இருக்கேன்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் ஆதியோட மேரேஜுக்கு சும்மா ஆர்டர் பாக்குறதுக்காக அவனோட உட்பி அனுப்பி வச்சிருக்காங்க. ஓகே சார், நல்லா இருக்கு. பாரதி, நீங்க வேணா எடுத்து பாருங்க, அப்படி பிடிச்சிருந்தா நீங்க செலக்ட் பண்ணி கொடுங்க. ஐயோ இல்ல சார், நான் போய் எப்படி? பரவாயில்ல, செலக்ட் பண்ணுங்க. பாரதிகிட்ட இன்விடேஷன் பத்தி ஒரு சஜஷன் கேட்டேன், அதான் பார்த்துட்டு இருக்காங்க. சார், இது நல்லா இருக்கு சார். செலக்ட் பண்ணதை தான் நீங்களும் செலக்ட் பண்ணுவீங்கன்னு நான் இங்க பெட் கட்டியிருக்கேன். ப்ளீஸ் மாமா, கரெக்டா அதையும் எடுத்துருங்க. பாரதி, இந்தாங்க, மெட்டீரியல் ஃபைல் எல்லாம் கரெக்டா இருக்கு, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, கொடுங்க. ஓகே சார், தேங்க் யூ. வந்ததுலேருந்து ஏன்டா என்னைய முறைச்சிட்டு இருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா வாடா. டேய், இப்படி தனியா கூட்டிட்டு வந்து பேசுற அளவுக்கு அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? என்னது அப்படி என்ன முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம் இல்லடா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பார், என்னடா இது? என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தியா? டேய், இதுக்கு என்னடா பதில் சொல்ல போற? என்ன பதில் சொல்ல போற? கேஷவ், அது வந்து நான்... நீதான், நீயே தான் எழுதியிருக்க, உன் கையில் தானே இது. டேய், ஸ்வேதா பேர் வர வேண்டிய இடத்துல பாரதினு இப்படி கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்கேன். இன்னும் 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? கேஷவ், இது இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு எனக்கு தெரியலடா. நிச்சயமா நான் எழுதின மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா நீ எழுதல அப்படின்னா யாராச்சும் உன் கையை பிடிச்சு வலுக்கட்டாயமா எழுத வச்சாங்களா, இல்ல உன் மனசுக்குள்ள புகுந்து எழுத சொன்னாங்களா? டேய், அதான் எப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியலங்கிறல்ல. சத்தியமா நான் என்னோட ஞாபகத்திலே இல்லடா. இது நான் எழுதுன மாதிரியே தெரியல. டேய் ஆதி, இதை நான் நம்ப சொல்றியா? நீ பேனா வச்சு ஏதோ எழுதிட்டு இருந்தத நானே என் கண்ணால பார்த்தேன்டா. டேய், நான் தான் சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. நான் போய் சொல்லலங்கிறது தான் உண்மை. டேய் ஆதி, 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ ஏன் தான் இப்படி நடந்துக்கிறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. டேய், மாமா சொன்ன மாதிரி பேசாம கல்யாணம் முடிவானதும் உன்னை அங்கேயே விட்டு வந்திருக்கணும். உன்னை கூட்டிட்டு வந்த பாத்தியா, எல்லாம் ஏன் தப்பு தான்டா. ஏய், நான் தான் எனக்கு தெரியலன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. டேய் ஆதி, நீ பண்ணதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை நீ பேர் எழுதி வச்சிருந்த அந்த கார்டு மட்டும் பாரதி பார்த்திருந்தா என்னடா ஆயிருக்கும்? நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. இந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் பாரதி உங்ககிட்ட இருந்து விலகி போனா, அது உனக்கே நல்லா தெரியும். இப்போ உனக்கு கல்யாணம் தெரிஞ்ச அப்புறம் தான் உன்கிட்ட பழைய மாதிரி சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கா. அந்த நம்பிக்கையை கெடுத்துக்க போறியா? சத்தியமா எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. பேசாம இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ல நான் செத்து தொலைஞ்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். டேய் அடிச்சனும், என்னடா பேசிட்டு இருக்க? மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்குள்ள என்ன நடக்குது, நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல கேஷவ். சொல்ல போனா ஹார்ட் ஆபரேஷனுக்கு முன்னாடி இருந்த ஆதியும் இப்ப இருக்கிற ஆதியும் வேற வேறையோன்னு எனக்கு தோணுதுடா. ஸ்வேதாவை ஏத்துக்கவும் முடியல, பாரதியை விட்டு விலகவும் முடியல. ஒரு நாள் பாரதியில தமிழை பார்க்கலனாலும் மனசு கடந்து துடிக்குதுடா. ஏய் மச்சான், நீ பேசுறது உனக்கே சரின்னு படுதா? இதை பாடுறா, நீ 1000 தான் காரணம் சொன்னாலும் நீ பண்றது ரொம்ப தப்பு மச்சான். ஸ்வேதானு ஒருத்தி மட்டும் உன் வாழ்க்கையில இல்லாம இருந்தா, டேய் பாரதி விஷயத்துல நானே முன்னாடி வந்து நின்று இருப்பேன்டா. ஆனா இங்க கதையே வேற மச்சான். இதை பாரு, நீயே உன் மனசை தொட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் நடக்கிற விஷயமாடா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா என்ன சொல்லு? டேய், சின்ன வயசுல இருந்து உனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ ஸ்வேதாடா. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது அடுத்த நிமிஷம் உயிரை விட்டுருவாடா. எப்பவும் தம் பேச்சை தட்டாத ஆதி இப்படி பண்ணிட்டானேன்னு அம்மா மனசுடைஞ்சு போயிடுவாங்க. எத்தனை பேர் மனசை கஷ்டப்படுத்திட்டு நீ நல்லா இருந்துட முடியுமா சொல்லு மச்சா? நல்லா இருந்துட முடியுமா? கேஷவ், நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியாம இல்ல, ஆனா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. என்னடா பண்ண சொல்ற? புரியுதுல, பின்ன என்ன? சில சமயம் மனசு முட்டாள்தனமா முடிவெடுக்கும், அப்ப புத்தி சொல்றதை கேட்டு நடந்துக்கும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இதை பாரு மச்சான், இதுக்கு மேல உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீ புத்திசாலி, புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நம்புறேன். எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து கிளம்புறமோ அவ்வளோ எல்லாருக்கும் நல்லது. டேய் வா போலாம். நீ போ கேஷவ், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். எவ்வளோ நேரம் வேணாலும் கழிச்சு வா, ஆனால் வர்றப்போ மனசை தெளிவாக்கிக்கிட்டு வா, புரியுதா? என்ன பார்வதி, என்ன ஏன் கத்திட்டு இருக்க? பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது கை தவறி ஆரத்தி தட்டி கீழே வந்துச்சுங்க. இதுதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அது ஒண்ணும் இல்ல, உனக்கு வயசாகுது இல்ல, அதனால நரம்பு தளர்ச்சி பிரச்சனையா இருக்கும். நியூரோபியன் மாத்திரை போடு. குடுமா ஏங்க, நானே ஆர்த்தி தட்டி கீழே விழுந்துருச்சு, அது அபசகுணம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னமா கண்டது உளறிட்டு இருக்கீங்க. ஐயோ, எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. மா, அது ஏதோ கை தவறி விழுந்துருச்சு, அதுக்கு எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அது கை தவறி விழுந்துச்சோ இல்ல கல்யாணமே நடக்காதுன்னு சிம்டம் காட்டுச்சோ என்னவோ, அது என்னவோ தெரியல, எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் ஒரே தடங்களாவே வருது. இப்படியே தடங்களோட நின்னுட்டா பரவாயில்ல, ஒண்ணு கல்யாணம் நின்னு போகுது, இல்லையா கல்யாண மாப்பிளைக்கு ஹார்ட் நின்னு போகுது. இப்ப பார்த்தா தட்டு வேற கீழே விழுந்திருக்கு. இன்னும் என்ன நல்லா ஆக போகுதோ? எப்படா கேப் கிடைக்கும் உள்ள பூந்து கப்பலே உள்ளான்னு காத்துக்கிட்டு இருப்பீங்களே. ஏதோ கை தவறி விழுந்ததை போய் கல்யாணம் நிக்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நாங்க தான் இப்ப நிறுத்தணும்னு கையில கங்கணம் கட்டிட்டு நிக்கிறோமா? ஒண்ணும் இல்லைன்னா உங்க வீட்டுக்காரம்மா எதுக்கு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிக்கிறாங்க? கடவுள் எதை காட்டி கொடுக்கறான்னு சொன்னா எங்க மேல ஏன் கோவப்படுறீங்க? ஆமா, நீங்க அவ்வளவு நல்லவங்க பாருங்க. எங்க இந்த கல்யாணம் நடந்துட்டா நமக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறீங்க. என்னது எனக்கு பயமா? எனக்கு எதுக்கு பயம்? இல்ல நான் எதுக்கு பயப்படணும்? மடியில கணம் இருந்தாதான் வழியில பயப்படணும். எனக்கு தான் கணமும் இல்ல பயமும் இல்லையே. ஏண்டி இவங்க கிட்ட என்ன வெட்டி பேச்சு வேண்டி இருக்கு? அதான் கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குல்ல, போய் அதை பாக்குற வேலையை பார்ப்போ. என்னது நான் வெட்டி பேச்சு பேசுறேனா? நீங்க தான் மாநாடு போட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, யார் இப்ப சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறது பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீட்டுல முதல்ல ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது பொண்ணா இருந்து ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சுக்காம ஆள் ஆளுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, நல்லா இருக்கு. இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு எடுத்து நடத்த வேண்டிய நீங்களே இப்படி நடு வீட்டுல நின்னு சண்டை போட்டுட்டு இருந்தா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு உங்களுக்கு தெரியாதா? யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேசாதீங்க. போய் அவங்க உங்க வேலையை பாருங்க, போங்க. ஏண்டி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சபையில் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாது. அவங்க தான் எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் உள்ள புது குட்டையை குழப்பலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் அதுக்கேற்ற மாதிரியே நடந்துக்கிறிய. ஆமா, எப்பயுமே நீங்க என்னதான் குறை சொல்லுவீங்க. நீயும் அப்பா சொல்றத கொஞ்சம் கேளுமா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அந்த ஏகாவும் பவானியும் அமைதியா இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு பின்னாடி ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. மாப்பிள்ளை மேல குறி வைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஐயோ, என்னங்க நீங்க பயமுறுத்துறீங்க? பயம் இல்லடி, எதுக்கும் நாம எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். அப்பா, நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இருக்கும்னு தான் எனக்கும் பயமா இருக்கு. நீங்க எப்படியாச்சும் அத்தை கிட்ட பேசி மாமா உடனே இங்க வர வைங்க. ஸ்வேதா, அக்கா மூடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க பேச ஆரம்பிப்போம். வாங்க போவோம். பாத்து வர மாட்டியா? கண்ண என்ன பின்னாடி வச்சிட்டு இருக்க? அக்கா மெடிடேஷன்ல இருக்காங்கன்னு தெரியாது. என்னம்மா நீ? அது அக்கா சாரிக்கா. சரி வீடு அறிவு, ஏதோ தெரியாம விழுந்திருக்கோம். என்னக்கா தெரியாம? இவ என்ன சின்ன பொண்ணா என்ன? அந்த அளவுக்கு கவனக்குறைவா இருக்கா. அக்கா மாப்பிள்ளை எப்போ வராருன்னு ஏதாவது சொன்னாரா? நான் எதுவும் கேட்கலையே அறிவு. அவன் கல்யாணம் நெருங்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரேன்னு தான் சொன்னான். ஏன் கேக்குற? இல்லக்கா கல்யாண நாள் நெருங்கிடுச்சு, சொந்தக்காரங்களாம் தினமும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஆதி அங்க தனியா இருக்கணுமா என்ன? அதனாலதான். ஆமா நீ கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு மாப்பிள்ள அங்க இருக்கிறது நல்லாவா இருக்கு? சாமி பூஜை சடங்குன்னு நிறைய இருக்குல்ல. இந்த மாதிரி சமயத்துல ஸ்வேதா கூட மாப்பிள்ள இருந்தா நல்லா இருக்கும்ல. அக்கா அப்படியே ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா அன்னைக்கு மட்டும் ஆபீஸ் போனா போதாது. காஞ்சிபுரம் என்ன தூரமாவா இருக்கு? தோ இங்க பக்கம் தானே. இல்லக்கா ஏற்கனவே வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு சரியா சாப்பிடுறது இல்லைன்னு ஸ்வேதா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆப்ரேஷன் பண்ண உடம்புக்கா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது?